ஒரு 24 வயசு பையன்கிட்ட நீ ஸ்மோக் பண்றது இல்லையா, ஏன் கேனபிஸ் பண்ற அப்படின்னா, அவன் எப்படி அதை ஹேண்டில் பண்றான் அந்த க்வெஸ்சன்னா, நிக்கோட்டின் டொபாக்கோ விட கேனபிஸ் இஸ் மச் ரிஸ்க்லெஸ் அப்படிங்கிற ரிசர்ச் பேஸ்ட் டேட்டாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ட்ரக் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னா யார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது கூட நமக்கு தெரியாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி பிளான் பண்றாங்க அப்படின்னா ஆல்கஹால் இஸ் மேண்டேட்ரி. அவன் ரொம்ப நேரம் ரூமை பூட்டிட்டு உள்ள இருப்பான் அப்படின்றது வந்து இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்னாவே இல்லை. டு தி எக்ஸ்டென்ட் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ குடிச்சிட்டு வந்தா ஸ்மெல் தெரியும், சிகரெட் பிடிச்சிட்டு வந்தா ட்ரெஸ் பூரா வந்து ஸ்மெல் வரும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஆனா மரிவானக்கு ஸ்மெல்லே இருக்காது. நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து பயங்கரமாக எனக்கு பசிக்குது, அரை கிலோ சிக்கன் பண்ணி கொடு அப்படிங்கிறான்னா நம்ம யோசிக்கணும். 10-15 ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு 6% மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு வருது. ஸ்கிசோஃப்ரீனியாங்கிறது ப்ராப்பர் மனச்சிதைவு. எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, அதனால் வந்து நான் ரெண்டு கட்டிங் போட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டிங்கை போட்டுட்டு போகிறவன் அங்கே சொல்லும்போது அந்த பொண்ணு என்னால் முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறது வந்து அவனுக்கு அவனையே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அவனை ரிஜெக்ட் பண்ணல, அவன் லவ்வை தான் ரிஜெக்ட் பண்ணான். ஆனால் அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சங்கீதா மகேஷ் அந்த எபிசோட். வணக்கம்ங்க. டு ஸ்டார்ட் வித் ஜென்ரலாக மேம், கம்பேரிட்டிவ்லி ஒரு 10 இயர்ஸ் பேக் இப்போது மென்டல் ஹெல்த் எப்படி மேம் இருக்கு ஆவரேஜா பீப்புள் எல்லாருக்கிட்டையும்? ரெண்டு விஷயங்கள் கார்த்திக். அவேர்னஸ் அபவுட் மென்டல் ஹெல்த், அதாவது மென்டல் ஹெல்த்தின பற்றிய ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மென்டல் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணக்கூடிய டெட்ரிமெண்டலாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன், இல்லை ஒரு அடிக்ஷன் அளவுக்கு கூட போக வேண்டாம், ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கூட ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய விட இப்போ வந்து அது ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கஹால் இஸ் மேண்டேட்ரி. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக் தான் மேண்டேட்ரி. ஸோ அதனால் அந்த ஒரு ஒரு டைனாமிக்ஸே இப்போ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்கஹால் இல்லை ஒரு ஒரு ஆர்கானிக் ட்ரக் லைக் மரிவானா, கேனபிஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதனால் அக்சசபிலிட்டி இஸ் மச் மோர், அவைலபிலிட்டி இஸ் மச் மோர். ஸோ ஒரு 10 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த சேஞ்சஸை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் செட்டப் டெஃபினெட்லி இந்த மாதிரி வரக்கூடிய கேசஸ் வந்து எங்களுக்கு நிறையவே இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆல்கஹால் மேண்டேட்ரியாக எடுத்துக்கிறாங்க. பட் என்னென்ன மேம், லைக் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கிறப்போ கரெக்ட், பட் ஆல்கஹால் தாண்டி சொல்கிற மாதிரி லைக் மேரேஜோனாக இருக்கட்டும், மற்றதெல்லாம் வந்து நம்மளை கண்ட்ரோல்லையே வச்சுருக்காது. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு மேம் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆல்கஹால் ஆகட்டும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் ஆகட்டும், ஒரு வயசுக்குள்ளே அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அடிக்டட் வந்து ஜாஸ்தி. இதை வந்து நாங்கள் கேட்வே அப்படின்னு சொல்லுவோம் என் மெடிக்கல் டேர்ம்ஸ். ஸோ ஒரு 14-15 வயசில் குழந்தைங்க பிள்ளைங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அதை குடிக்க பழகிறாங்க, இல்லை வந்து ஒரு கேனபிஸ் இன்ஜெஸ்ட் பண்ண தொடங்குறாங்க அப்படின்னும் போது ஆஸ் அன் அடல்ட் அவங்க வந்து தெர் இஸ் எவ்ரி சான்ஸ் தட் தே வில் கண்டினியூ வித் தி சப்ஸ்டன்ஸ் யூஸ். வேரஸ் நீங்கள் வந்து ஒரு 20 வயசில் தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, ஆனால் வித்தின் லிமிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. So, the earlier the age that they start using these substances, the probability of continuing it or even entering into a point of addiction is much more. இந்த கூலிப் அப்படின்றது வந்து வைடா கிடைக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதை மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம நீ நம்ம பேசினபடியே கம்பேர் பண்ணி பார்த்தா முன்னாடி ஃபோனில் மாட்டிப்போம், ஏதாவது க்ரீட்டிங் கார்டு இருக்கும், ஏதாவது லவ் லெட்டர் இருக்கும்னு மாட்டி நம்ம பார்த்துருப்போம். இப்போனா அந்த மாதிரி ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது கிடைக்குது, அந்த பேக்கெட்ஸ் கிடைக்குதுன்ற வைடாக பார்க்க முடியுது மேம். இந்த அளவுக்கு அது போயிடுச்சு, எது அவங்கள இப்படி எடுத்துக்க வைக்கிறது மேம்? சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்திக், இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ்ட் கான்செப்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹாலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துலேயும் குடிப்பாங்க, பசங்க கூட குடிப்பாங்க, ஆனால் வந்து ஒரு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்கேயாவது யாரும் இந்த ஊர்லேருந்து வந்து தனியாக வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க இல்லையா, தெரியாமல் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து குடிக்கிறாங்க. சி, பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹெல்ப்லெஸ். பாதி இடத்துல வந்து பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஈவன் அவேர், அவங்களுக்கு தெரியக்கூட இல்லை.
இன்னைக்கு வேற நம்ம சொசைட்டி அட் லார்ஜ் பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டு தி எக்ஸ்டென்ட் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லையா, அவன் ரொம்ப நேரம் ரூமை பூட்டிட்டு உள்ளே இருப்பான் அப்படின்றது வந்து இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்னாகவே இல்லை. அவன் படிச்சுட்டு இருப்பான், அவன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், பாட்டு கேட்டுட்டு இருப்பான், அதெல்லாம் பண்ணுவான், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது மட்டும்தான் பண்ணுறானாங்கிற ஒரு மானிட்டரிங் இருக்கணும். சரி, நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லை கார்த்திக், போலீஸிங்க்கும் மானிட்டரிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நம்ம பின்னாடியே வால்மாரி போகணுன்றது அவசியம் இல்லை. பட் ஆன் அண்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு மானிட்டரிங் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாத பட்சத்தில் குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கண்காணிக்கணும், இல்லை பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ மேபி ஏதோ இதை வந்து அவனை கவனித்து மேபி கொண்டு அவங்களை மாற்றணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும், லைக் உங்கள் அட்வைஸ் என்னவாக இருக்கும்? சி, ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரக் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா யார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அது தெரியாது, நம்ம ஜென்ரேஷன் அவங்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனுக்கு அது வந்து கம்ப்ளீட்லி சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், சம்திங் டேஞ்சரஸ், விச் இஸ் ட்ரூ. பட் இன்னைக்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில் நிறைய ரிசர்ச் அவங்க பண்ணுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு 24 வயசு பையன்கிட்ட நீ ஏன் வந்து கேனபிஸ் பண்ணுற, நீ ஸ்மோக் பண்ணுறது இல்லையே, ஏன் கேனபிஸ் பண்ணுற அப்படின்னா அவன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான் அந்த க்வெஸ்சன்னா, நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன், நிக்கோட்டின் டொபாக்கோ விட கேனபிஸ் இஸ் மச் ரிஸ்க்லெஸ் அப்படிங்கிற ரிசர்ச் பேஸ்ட் டேட்டாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ பண்ணுற அந்த இண்டிவிஜுவல்ஸ் இவ்வளோ ரிசர்ச்சை நம்ம கொடுக்கும்போது ஆஸ் பேரண்ட்ஸ் ஆர் ஆஸ் எல்டர்ஸ் ஆர் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் அடல்ட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி நமக்கு வந்து அதை விட ஒரு படி ஜாஸ்தி ரிசர்ச் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் பொதுவாக நீங்கள் வந்து கேனபிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு ட்ரக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் அதை வச்சு நம்ம மருந்துகள் பண்ணுறோம் லீகலி ஆயுர்வேதத்தில் பெயின் ரிலீஃப்க்கு, இந்த சிவியர் பெயின் இன் கேன்சர், சிவியர் பெயின் இன் ஆர்த்ரைட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து கேனபிஸை வச்சு பண்ணுற மெடிக்கேஷனை நம்ம கொடுக்குறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாட் எவர் செட் அண்ட் டன் இட்ஸ் அ சைக்கோ ஆக்டிவ் ட்ரக், ரைட்? ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கேனபிஸில் THC-ன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த THC வந்து 0.3% கம்மியாகவோ இல்லை அட் தட் லெவல் இருக்கும்போதோ அது வந்து சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் இல்லை. அதை யூஸ் பண்ணி நம்ம மெடிக்கல் பர்பஸஸ்க்கு, மெடிசினல் பர்பஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த 0.3% மேலே THC போயிடுச்சுன்னா தென் இட்ஸ் அ ப்ராப்ளம், தென் இட்ஸ் அ ட்ரக். அந்த இன்டேக் லெவல் அதிகமாக இருந்து இன்டேக் இல்லை, கெமிக்கல் லெவல், இந்த கெமிக்கல் காம்போசிஷன், அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் இன்கிரீடியன்ட். பட் பசங்களுக்கு இது தெரியாது. ஃபார் தெம் இட்ஸ் லைக் அதை மெடிசினாகவே யூஸ் பண்ணுறோம், அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணால் என்ன தப்பு? மெடிசினாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அது எப்படி இருந்தால் யூஸ் பண்ணலாம்? ஏன்னா இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மரிவானா இஸ் ஸ்டில் இல்லீகல். எவ்வளோ கண்ட்ரிஸ், இப்போ அமெரிக்காலலாம் அது லீகல். பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இஸ் லீகல் அப்படிங்கிறதுனால அது ரிஸ்க் ஃப்ரீன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தோம்னா படிப்பு அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் இங்கே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரும்போது மரிவானா அவங்க சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க, பட் அதுக்காக அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது, படிக்கிறது இல்லை, 10th எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அதை படிக்கிறது இல்லை அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. பட் நம்ம உட்காந்து செஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் மரிவானா இன்டேக் இருக்கிறதுனால தான் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், மெமரி இது எதுவுமே இல்லை, ஆங்ஸைட்டி ஜார் நிறைய இருக்குது. ஸோ படியும் இவ்வளோ படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் வருது. இதெல்லாமே அந்த ட்ரக்கோட எஃபெக்ட், அதனால் படிப்பு கீழே போயிடுது. ஸோ படிப்பு கீழே போயிடுறது தான் நமக்கு கன்சர்னே தவிர அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியலை. ஸோ அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விழிப்புணர்வு, அந்த அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு தெரியணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ குடிச்சிட்டு வந்தால் ஸ்மெல்லு தெரியும், சிகரெட் பிடிச்சிட்டு வந்தால் ட்ரெஸ்ஸு பூரா வந்து ஸ்மெல் வரும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இல்லையா. ஆனால் மரிவானாக்கு ஸ்மெல்லே இருக்காது, வெரி சேஃப், யூஸ் பண்ணுறவங்களுக்கு வெரி சேஃப். ஸோ மாட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான், இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டிலேருந்து பணம் காணாமல் போதா, லேட்டாக வராங்களா, திடீர்னு நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து பயங்கரமாக எனக்கு பசிக்குது, அரை கிலோ சிக்கன் பண்ணி கொடு அப்படிங்கிறான்னா நம்ம யோசிக்கணும். பட் அஸ் மதர்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா இப்போ தான் என் பிள்ளை நல்லா சாப்பிடுது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம்.
பட் அதோடைய பின்னணி என்னங்கிறது நம்ம பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம அந்த விழிப்புணர்வு இருந்தா தானே பண்ண முடியும். ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இப்போ? அதாவது ஃபிசிக்கலி அகேன் மரிவானா தான் நம்ம கண்ட்ரியில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அது வந்து இட்ஸ் அ பிளான்ட் ப்ராடக்ட், ஆர்கானிக் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எப்போவுமே மைண்டில் ஒரு தாட் உண்டு நம்ம கண்ட்ரியில் நம்ம கல்ச்சரில் செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் ஹெல்தி அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஆர்கானிக்காக விளையுது. ஆமாம், ஆர்கானிக்காக இருக்குது, என்ன ப்ராப்ளம்? மற்றபடி இப்போ இந்த எல்எஸ்டி மெத் அதெல்லாம் கொக்கெயின் எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நமக்கு தப்பு, இது ஓகே, அப்படிதான் அதுதான் நம்ம மைண்ட் செட். ஆமாம். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் வெளியில் தெரியாது. ஆனால் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், அதுவும் ப்ரொலாங்ட் யூஸ் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெட்ரிமெண்டல், டேஞ்சரஸ், லைஃப் த்ரெட்டனிங் கண்டிப்பாக கிடையாது. மரிவானா லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது, ஆனால் மென்டல் ஹெல்த் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டென்ஷன் குறையும், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், மெமரி ரொம்ப அடி வாங்கும், ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு சோஷியல் ஆங்ஸைட்டி, யாரையும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டையும் பழகிக்கிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு வந்து எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் நான் தனியாக இருந்துக்கிறேன், விட்டுருங்க, அந்த மாதிரி டிப்ரெஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 5 வருஷ காலம், ஒரு ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ், ஒரு ஒரு வாரத்துக்கு 10-15 ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய, ஜாயிண்ட்டுங்கிறது அந்த ரோல் பண்ண மரிவானா இல்லையா, 10-15 ஜாயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு 6% மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு வருது. ஸ்கிசோஃப்ரீனியாங்கிறது ப்ராப்பர் மனச்சிதைவு, ஒரு ஒரு மேஜர் மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5 வருஷத்தில் ஒரு வாரத்துக்கு 10-15 ஜாயிண்ட் ரெகுலராக பண்ணினா 6% மோர், அதர்வைஸ் 1% தான் பாப்புலேஷனில் ஜென்ரலி. இப்படி பண்ணால் 6% ப்ராபபிலிட்டி இஸ் மோர் டு எண்ட் அப் பீங் அ ஸ்கிசோஃப்ரீனிக் அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் ஸ்டடியே சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது. பட் உடனே எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால எதுவும் நடக்கலை, எல்லாம் ஃபைனாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அது எல்லாமே அக்யூமுலேட்டட் எஃபெக்ட் தான். ஏன்னா பை த டைம் 5 இயர்ஸ் வரும்போது யூ வுட் ஹவ் பிகம் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் அடிக்ட். நீயே வெளியில் வரணும்னு நினச்சாலும் உன்னால் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேம் இப்போ உங்ககிட்ட கவுன்சிலிங் வரவங்களா இருக்கட்டும், மேஜராக வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டா என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க மேம், இதனால் நான் எடுத்துக்கிட்டேன், இதனால் நான் இப்போ எடுத்துக்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு? சி, இன் எனி அடிக்ஷன் எவ்ரி ரீசன் இஸ் அன் எக்ஸ்கியூஸ் இல்லையா. நம்ம எதை, அதாவது நான் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு நான் என்ன ரீசன் வேணால் நான் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி ரிசர்ச் வைஸ் நிஜமாவே அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்திக். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை, அதாவது ஒரு ஓவர் கண்ட்ரோலிங் பேரண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அண்டர் கண்ட்ரோலிங் பேரண்டாக இருக்கலாம், இல்லை பேரண்டல் ரிஜெக்ஷன், ஏதோ ஒரு வகையில் பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, ஒரு செப்பரேஷனோ டிவோர்ஸோ, இல்லை அப்பா அம்மா ஒன்றா இருக்காங்களே தவிர ஏது நேரம் வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னும்போது அந்த என்வாயர்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டாக்ஸிக்காக இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ வெளியில் போயிட்டு இதை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ளெஷர், ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஒரு சென்ஸ் ஆஃப் லிபரேஷன் கிடைக்குதுன்னும் போது தே எக்ஸ்பெரிமெண்ட் வித் தட். அதே மாதிரி அகடமிக் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற நிறைய குழந்தைகள், ADHD இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அடிக்டட்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் யூசேஜ்க்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே துருத்துருன்னு ஏதாவது ஒன்று வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னும்போது இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவங்களோட க்யூரியாசிட்டி ட்ரைவ் இஸ் வெரி ஹை. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பியர் ப்ரெஷர் மோஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சில குழந்தைங்க வந்து லோனர்ஸாக இருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து எங்கேயுமே ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. இப்போ ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், இல்லை ஏதோ ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவங்க ஒன்றும் பெருசாக நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது எப்போவுமே ஒரு குரூப் தானே. இப்போது நம்ம வந்து ஒரு ட்ரக் எடுக்கிறோம் அப்படின்னா அதை சப்ளை பண்ணுற ஒரு குரூப் இருக்கும், அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணுற குரூப் இருக்கும், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்ஸோடு இவங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட் ஃபார் ஐடென்டிட்டி, எனக்கு வேறு எங்கேயும் ஒரு ஐடென்டிட்டி இல்லை,
ஸோ நான் வந்து இந்த குரூப்போட என்ன நான் சம்மந்தப்படுத்திக்கிறேன், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், இதெல்லாம் தான் ப்ரிடாமினன்ட் ரீசன்ஸ் ஃபார் கெட்டிங் இன் டு ட்ரக் யூசேஜ். மேம் இப்போ வந்து ஜென்ரலாக அவங்க ட்ரக் கன்சியூம் பண்ணுறதா இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், அது நமக்கு தெரியுது. பட் இந்த கோவிடுக்கு அப்புறமா வந்து எந்த சப்ளையும் இல்லாத டைமில் சில பேர் தின்னர்லாம் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு போன கதையெல்லாம் பார்த்தோம், நியூஸில் பார்த்துருக்கோம், அது நிறையா அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க, இதனுடைய அவைலபிலிட்டி இல்லைன்னா, லைக் நம்ம நீங்கள் ட்ரக்ஸ் என்னென்ன வெளியில் இருக்கும், மெடிக்கேஷனுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்டாக இருக்கட்டும், அது வந்து இவங்க வாங்கி அதை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு என்னென்னாங்க அப்புறம் இந்த நிறைய பெயின் கில்லர்ஸ், ஆர்த்தோபீடிக் சர்ஜன்ஸ் போஸ்ட் சர்ஜரி கொடுக்குற பெயின் கில்லர்ஸ் வந்து காம்பினேஷனில் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஓவர் டோசேஜாக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் அதில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேனபிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வெறும் அந்த பொடியை ரோல் பண்ணி ஜாயிண்டாக பண்ணுறதுங்கிறது நார்மலாக யூசேஜ், அது போக கேக்ஸ் பண்ணுவாங்க, ப்ரௌனிஸ் பண்ணுவாங்க, ஹேஷ் ப்ரௌனிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டைலில் சாப்பிடக்கூடிய நார்மல் விஷயங்கள் அது மிக்ஸ் பண்ணும்போது மரிவான டீ இருக்குது. ஸோ இதை ஜாயிண்ட் உருட்டுறதுக்கு பதில் வந்து டீ போட்டு குடிச்சிடுறாங்க. இட்ஸ் த பேசிக் இன்க்ரீடியன்ட், அதை நீ எந்த ஃபார்மில் வேணாலும் எடுத்துக்கலாம், தி இஃபெக்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து நம்ம பார்வைக்கு வரவே வராது. இப்போ ஹேஷ் ப்ரௌனிஸ்லாம் வந்து இப்படிலாம் இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொரு ரூரல் சைட்லலாம் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய அடிக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கார்பெண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லை, கம் பிசின்னு சொல்லுவோம், இந்த ஒட்டுற விஷயம் ரொம்ப அப்படியே திக்காக இருக்கும், அதை வந்து அந்த பிள்ளைங்க, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அது ஈஸி ஆக்சஸ் கிடைக்கும் போது, ஏன்னா அங்கே யூஸ்வலாக அதெல்லாம் வெளியில் தானே போடுவாங்க, வீட்டு வேலை பண்ணால் வீட்டுக்கு வெளியில் தானே இருக்கும், ஸோ எல்லாருக்குமே ஆக்சஸ் உண்டு அங்கே. ஸோ யாருக்கு அது ஆக்சஸ் கிடைக்குதோ அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து கூட தே கெட் அ சென்ஸ் ஆஃப் ஹை. பட் இதெல்லாம் கேட்கும்போது பயமாக இருக்குது, இதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன மேம், சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன? சைடு எஃபெக்ட்ஸ் அதுதான் கார்த்திக், என்னென்னா இமீடியட்டாக நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் தெரியாது, அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். பட் நான் சொன்ன மாதிரி 14 வயசில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதோடைய ரெப்பர்கஷன்ஸ் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. பட் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் நிறைய ரிசர்ச் இல்லை, ஏன்னா நிறைய ரிசர்ச் இஸ் ஃபோக்கஸிங் மோர் ஆன் த மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட கண்டிப்பாக காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நல்லாவே குறையும். அதாவது இப்போது இதை பண்ணாத ஒருத்தவங்களுக்கு 80 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் ஃபங்க்ஷன், பிரெயின் ஃபேக்கல்ட்டியுடைய ஒரு ஃபங்க்ஷனிங், இதை பண்ணுறவங்களுக்கு ஒரு 50 வயசுலேயே இருக்கும். ஸோ தே ஏஜ் ஃபாஸ்டர் மென்டலி அப்படின்னு சொல்லலாம், இந்த காக்னிட்டிவ் ஷார்ப்னஸ் இருக்காது, ஒரு லெத்தார்ஜி இருக்கும். முக்கியமாக இந்த ட்ரக் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபார் ஸ்டிமுலன்ஸ் மற்ற எல்லா ட்ரக்ஸுக்குமே ஒரு ஏ மோட்டிவேஷன் இருக்கும், அதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம் நம்ம யங் அடல்ட்ஸில் பார்க்க வேண்டியது. ஏன்னா யூஸ்வலாக இந்த ட்ரக் இது ஸ்டார்ட் ஆகிறது 18-25 தான் ஜாஸ்தியாக இருக்கிறது, அதாவது தொடங்கிறது, சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது வேற, பட் அதர்வைஸ் அடல்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா அந்த 18-25 நிறைய இருக்கும். அந்த இடத்துல ஒரு லாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் இருக்கும் நிறைய பேருக்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பீங் லாஸ்ட், படிப்பு முடிச்சாச்சு இப்போ அது என்ன அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, படிக்க போகிறேனா, பிஜி பண்ண போகிறேனா, அப்ராட் போக போகிறேனா, இங்கே இருக்க போகிறேன்னா, என்ன பண்ண போகிறேன், இல்லை வேலைக்கு போக போகிறேன்னா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள், நிறைய ஒரு அவங்க ஒரு கிளியராக இருக்க மாட்டாங்க இன் தாட்ஸ். அந்த டைமில் இது பக்கமாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை அவங்க லைஃப்பில். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப நான் சொன்னேன்ல மானிட்டரிங், அந்த மானிட்டரிங் அங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக அந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், ஆனால் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ. ஆனால் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனோட சேர்த்து
ஒரு சிவியரே மோட்டிவேஷன் இருக்கும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து ஆக்ஷனாக கன்வெர்ட்டே பண்ண மாட்டாங்க, டிரான்ஸ்லேட் ஆகாது. அது பண்ணோம், அதை நீங்கள் அவங்க கூட உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க ஏதோ பெரிய விஷயம் யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க, பெரிய விஷயம் யோசிப்பாங்க, பட் அதுக்கு அவுட்கம் இருக்காது. அந்த ஏ மோட்டிவேஷன் வந்து ஒரு கிளாசிக் சிம்டம் இன் மரிவானா யூஸ். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ஒய்டாக நிறைய பேர் சொல்கிற கருத்து, இப்போ வந்து அவங்க ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிறதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ வந்து அதனுடைய ஓப்பனிங் கார்ட்லேயே போடுறாங்க, ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸோ ஆல்கஹால் எடுத்துக்காதீங்கன்னு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வர படங்களில் ட்ரக்ஸ் பற்றின விஷயங்களும் ஓப்பனாக வர ஆரம்பிக்குது, இதனோட இன்ஃப்ளூயன்ஸும் மேபி இருக்கலாமா? சரி, ட்ரக்ஸை பற்றி சொல்கிறாங்கனாலுமே மூவிஸ் அதை அட்வொகேட் பண்ணுறது இல்லைல்ல. அதை வந்து அது எப்படி டெட்ரிமெண்டலாக இருக்குது, எப்படி சொசைட்டிக்கு அது ஒரு மோசமான விஷயமா இருக்குது அப்படின்னு தானே அவங்க வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலே சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது நல்லபடியாக தானே பண்ணணும். அப்படி இல்லாத படிக்க எடுத்துக்காதீங்க, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அட்வொகேட் பண்ணுறது இல்லையா? அவங்க இதை பண்ணால் இது ஆகுது, இதெல்லாம் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது பின்னாடின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் தானே, ஒரு விழிப்புணர்வு தானே நமக்கு கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து அதை கன்வீனியண்டாக வந்து நம்ம வேண்டியதை பண்ண என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால டைரக்ட் ரிலேஷன்ஷிப் டு மூவிஸ், அதாவது அதை பார்த்து தான் இவங்க கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வேலிடாக இருக்கும்ன்றது பர்சனலி ஐ டோன்ட் நோ. ஏன்னா மேம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த படங்கள் எல்லாம் குறிப்பாக அந்த லவ் ஃபெயிலியர்னாலே நான் வந்து இப்போ ஆல்கஹால் எடுத்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பாட்டு எல்லாமே அது வந்து ஒரு பேசிக் மென்டல். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அது மேண்டேட்ரியாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்துச்சு. லைக் ஒரு லவ் ஃபெயிலியர் வந்துச்சு, நான் வந்து போய் குடிக்க போகிறேன் அவ்வளோதான் இனிமே அப்படின்ற மாதிரி. அது அப்போ இல்லையே, தேவதாஸ் காலத்துலேருந்து அதுதானே கான்செப்ட். அப்போலேருந்து அதான் மேம், அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லை மேம், அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சி, மூவிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அதை ஒரு ரியாலிட்டி பேஸ்டாக பார்க்க போகிறோங்கிறது நம்ம சாய்ஸ் தானே கார்த்திக். மூவிங்கிறதே இஸ் அ ரெக்ரியேஷனல் இண்டஸ்ட்ரி. அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம வாழ்க்கைக்கு அதை அப்படியே எடுத்துக்கணுமா அப்படிங்கிற சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது இல்லையா? இப்போது ஒரு மூவி எடுக்கிறோம், அதில் ஒரு நல்ல கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொஞ்சம் போட்டால் தான் நம்ம போய் பார்ப்போம். நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தையே அங்கே 3 மணி நேரம் அவங்க காமிச்சா நம்ம ஏன் போய் பார்க்க போகிறோம்? நம்ம வீட்லேயாவது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ மூவிங்கிறது எவ்வளோதான் அவங்க நல்ல கருத்துக்கள் நம்ம சொன்னாலும் ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியாலிட்டி, ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஃபேண்டசி இதெல்லாம் இருந்தால் தான் அது மூவி. அதனால தானே அது ரெக்ரியேஷன். ஸோ அது ரியாலிட்டியாக ஃபேண்டசியான்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சென்ஸ் நமக்கு இருக்கணும். ஸோ அதர்வைஸ் இட் இஸ் ஈஸி டு பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் சே ஓகே மூவிஸ் பார்த்து தான் இப்படி. மூவிஸில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கே, அதை எடுத்துக்கலாமே, அது ஏன் நம்ம எடுத்துக்கிறது இல்லை? நமக்கு என்ன வேணுமோ நான் சொன்ன மாதிரி நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியாயப்படுத்துறதுக்கு என்ன காரணம் வேணால் நமக்கு எக்ஸ்கியூசஸ் அதை எடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி லைக் அடிக்ஷனில் வராங்கல்ல மேம், உங்ககிட்ட ஜென்ரலாக வந்திருப்பாங்க, ஸோ அது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது மேம்? ஏதோ ஒரு ஜென்ரல் பேசிக்ஸ் ஏதாவது அவங்க அதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம யூஸ்வலாக ஒரு இடத்துல எங்கே தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா ஆஸ் பேரண்ட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சு ஃபஸ்ட்டு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் அது ஒரு ஃபேஸ், போக போக சரியாயிடும் அப்படின்னு நம்மளுமே வந்து ஒரு ஆப்வியஸ் டைரக்ட் இன்டர்வென்ஷன் அங்கே பண்ணுறதில்ல, தானே சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆகலாம், பட் இன் மெனி இன்ஸ்டன்சஸ் ஆகாமையும் போகலாம். அப்போ யூ கேனாட் கம் பேக் டு த பாயிண்ட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு கிரியேட் அவேர்னஸ் இன் ஸ்கூல்ஸ், இன் காலேஜஸ், முக்கியமாக அதை தாண்டி. ஏன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை தான் அட்ரெஸ் பண்ணுறோம். கம்யூனிட்டி பேஸ்ட் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அஸ் பேரண்ட்ஸ், அஸ் டீச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அது என்னங்கிறது புரியணும், அது இருந்தால் எப்படி இருப்பாங்கன்றது தெரியணும், அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும் ரைட். அந்த அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட்லி, வி ஹாவ் டு டெல் தெம் அது தானே சரியாயிடும்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்களை கடத்தி டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏர்லியர் இன்டர்வென்ஷன் ப்ரோக்னோசிஸ் இஸ் ஆல்வேஸ் குட். கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும். லெட் அஸ் பி ஹோப்ஃபுல் தட் இட் கேன் பி கரெக்டட். ஓ, இப்படி ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டான், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தான், அவன் வாழ்க்கையே இஸ் டூம்டு, அவ்வளோதான் போச்சு அப்படி கிடையாது. டெஃபினட்டாக கரெக்டான இன்டர்வென்ஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ரெஸ்கியூ பண்ணி நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியும். அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ வந்து சிலவங்களுக்கு அவுட் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள இன்பேஷண்ட்டாக வச்சு தான் வந்து ட்ரீட் பண்ண முடியும். இதில் வந்து நமக்கு நிறைய சொசைட்டல் விஷயங்கள் வேறு. சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில் யாருக்குமே தெரிய வேண்டாம் மேடம், ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் தெரிஞ்சால் அசிங்கமாயிரும். இப்போது இங்கே இடத்துல நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது தெரிஞ்சால் அசிங்கமாயிருங்கிறதா இல்லை உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையா? அந்த சாய்ஸை ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சென்சிபிளாக எடுக்கணும்.
இல்லை நாங்கள் வீட்டில் வச்சே பார்த்துக்குறோன்வாங்க. பட் சில விஷயம் சில இடத்துல வந்து நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு 26 வயசு பையன் இறங்கி வெளியில் போகிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிடிச்சி வைக்க முடியாது. வேற இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறோம், 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹாஸ்பிட்டல் வில் டேக் சார்ஜ். ஸோ எதுக்கு எதை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அதுக்கு அதை அப்படி ட்ரீட் பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் உண்டு, டெஃபினட்டாக உண்டு. அதில் ஒன்றும் நோ டூ வேஸ் அபவுட் இட் அட் ஆல். பட் ஆஸ் அ டீம், the professional, the parents, the society, everybody has to work together as a team to help this person. இன்னொரு விஷயம், பேசிக்காக ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நீங்கள் சொன்னதுலேருந்து தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு அடிக்ட் ஆனாலுமே சரி, இல்லை வேறு ஒரு மென்டலி அவங்க நாட் வெல்னாலுமே, இப்போ சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணுன்னா அது ஒரு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஒரு பேசிக் அவேர்னஸ் இருக்காது, அங்கே போனால் சரியாயிடும்ன்றதை தாண்டி இல்லை நான் என்ன பேஷண்ட்டா நானே சரியாயிப்பேன், இல்லை வேணாம் அங்கே போக வேணாம் அப்படின்ற ஒரு ஒரு செல்ஃப் டவுட்ஸும் இருக்கும் மேம். ஸோ அது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்தாலே உன்னை பைத்தியோன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிற தாட்டை முதல் நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சிடணும். ஏன்னா சைக்காலஜிஸ்ட்டுக்கும் பைத்தியத்துக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பைத்தியம் அப்படிங்கிற டேர்மே இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். இல்லை, எல்லாரும் ஒரு ஒரு வகையில் பைத்தியம் தான். ஸோ அதனால் வந்து பைத்தியோன்றதை நீ எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு டெஃபினிஷன் கிடையாது, அதுதான் ஃபேக்ட். ஸோ a psychologist is only a person who is going to facilitate in your process of development. அவ்வளவுதான். இப்போ நம்ம சைக்காலஜிஸ்ட்டுன்னு பார்க்காம ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்னு பார்க்கலாம், இல்லை ஒரு மென்டராக பார்க்கலாம், ஒரு மென்டல் ஹெல்த் மென்டராக பார்க்கலாம், இல்லை ஒரு மென்டல் ஹெல்த் கோச்சாக பார்க்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் த டேர்ம்ஸ் நோ கார்த்திக், ரைட்? பட் பேசிக்கலி அ சைக்காலஜிஸ்ட் இஸ் நாட் அ பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ஓப்பன் யுவர் மவுத், புட் மெடிக்கேஷன் இன்சைட் அண்ட் சே யூ ஹேவ் டு பிகம் பெட்டர். த சைக்காலஜிஸ்ட் ஜாப் இஸ் ஓன்லி டு ஃபெசிலிட்டேட் த ப்ராசஸ் ஆஃப் பெட்டர் ப்ராசஸிங் ஸோ தட் you realize that you need to change and the realization will come from within you. The psychologist is not going to tell you to change, right? The psychologist will only respect you as a human being, right, and help you facilitate the process of change. avladan so adile threat element ingiradhu kedaiyadhu ana adilayum parents ku oru mukkiyamana pangu undu. nariya per and 15 16 vayas pillaingala kootittu varumbodhu idu nariya parents sollirukanga inda bhoodatha kaamchi bayamurthi soru utuvaangala andha maadhiri நீ மட்டும் சரியாக படிக்கலன்னா உன்னை சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு த்ரெட்டு. அப்போது சைக்காலஜிஸ்ட்டுங்கிற இமேஜை நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுற இல்லையா? அப்போ அந்த குழந்தை அங்கேருந்து தானே வருது. அப்போ நீ திடீர்னு 20 வயசில் வா சைக்காலஜிஸ்ட்டை பார்க்க போகலான்னா இட்ஸ் எ ரெப்ரிமேண்டிங் இது ஃபார் த சைல்டு. அப்போ எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் போல இருக்குது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது, எது ஏதோ எனக்கையோ இது பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அந்த ஃபீலிங் ஆஃப் த்ரெட்டு வந்துடுது இல்லை. ஸோ தெர் இஸ் சம்படி டு ஹெல்ப் யூ அவுட், கம் லெட்ஸ் கோ சி. And parents also sometimes they say, எங்கள் மேலே ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா வளர்த்துருக்கோம், இட்ஸ் ஆல் அபவுட் யூ, ரைட்? அந்த ஓன்னஸ் அவங்க எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட், இஃப் யூ டெல் யுவர் சைல்ட், கம் லெட்ஸ் கோ ஆஸ் அ ஃபேமிலி, வீல் ஒர்க் டுகெதர் ஆஸ் அ டீம். நம்ம எல்லாருமே எங்கள் மேலே கூட தப்பு இருக்கலாம், இல்லை உனக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கலாம். சி, தப்புங்கிற வார்த்தையை நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே அப்படியே போயிடுது, செல்லுக்குள்ளே. இந்த தப்புங்கிற வார்த்தையை தாண்டி உனக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், உனக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம். பிகாஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும், உனக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்குது, அப்படி கிடையாது. அந்தந்த வயசுக்கு அந்தந்த குழந்தைங்களுக்கு அந்தந்த இதுக்கு ஏற்ற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கத்தான் செய்யும். இன்னொரு பக்கம் இந்த 2K கிட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. பேசிக்காக வந்து அவங்க டிப்ரெஷன்ன்ற வேர்டை வந்து ஒரு ஃபேன்சிக்காக எடுத்துக்கிறாங்க. எதுவும் இல்லைனாலுமே நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், வீட்டில் ஏதாவது திட்டாங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி நியூஸ் இப்போ ரெகுலராக பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, வீட்டில் இது வாங்கி தரமாட்டேன்னு சொன்னதுக்கு சூசைட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது மேம். ஸோ அதுக்கூட அவேர்னஸாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பம். நம்ம இப்போ சொசைட்டிலேயே பார்த்தோன்னா அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது கார்த்திக். அதாவது நமக்கு ஒரு அட்வர்சிட்டி வருது அப்படின்னா அங்கேயே நம்ம இறங்கிடுறோம் இல்லையா? அங்கேருந்து நம்ம எழுந்து வரணும், அங்கேருந்து நம்ம வந்து வி ஹாவ் டு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற கான்செப்டே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா பேரண்டிங்கில் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று, ஒரு சைடில் வந்து எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குற ஓவர் இன்டெலிஜென்ட் பேரண்ட்ஸ், இல்லை ஒரு பயங்கர கண்ட்ரோலிங், பயங்கர டிசிப்ளினிங், அந்த அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். பட் இந்த ப்ராசஸில் நம்ம என்னத்தை மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய லைஃப் ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்க விட்டு போயிடுது. அதாவது இட் இஸ் ஓகே டு ஃபெயில், இட் இஸ் ஓகே டு ஃபீல் பேட், இட் இஸ் ஓகே டு க்ரை, இட் இஸ் ஓகே டு நாட் பி ஓகே அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை? பிகாஸ் யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பி ஓகே, யூ கான் பி ஆல்வேஸ் ஓகே, இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே, ரைட்? பட் தட்ஸ் அ ஃபேஸ், யூ வில் கம் ஓவர் தட். ஆனால் அதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணாதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீரியடில் நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், நமக்கு ஏதோ வலிக்குது,
இப்போ வெளியில் வலி மாதிரி தானே மனசில் வலியும் வலிக்குது அப்படின்னா அதை தாண்டி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற தாட் அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு வரும். நீ ஃபெயிலே ஆகக்கூடாது, நீ தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னா நான் அப்படி வாழ்க்கை அப்படி கிடையாது. எத்தனையோ தருணங்களில் நீ ஃபெயில் ஆகத்தான் செய்வேன், பட் ஃபெயில் ஆகுறதுங்கிறது ஒரு பார்ட்டு, அதை தாண்டி நீ போனனா நீ சக்சீட் ஆவே. ஸோ நீ அங்கேயே வந்து ஃபுல் ஸ்டாப்பை போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை உனக்கு தெரியவே தெரியாதே. ஸோ பேரண்டிங்கில் இதெல்லாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு டீச் அவர் சில்ட்ரன் டு பி ரெசிலியன்ட். பரவாயில்லடா இன்னைக்கு ஃபெயில் ஆனால் நான் நாளைக்கு பாஸ் ஆகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத நான் அதைத்தான் நம்ம ட்ரிவியலைஸ் பண்ணணும், அதை நார்மலைஸ் பண்ணணும். நம்ம வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஃபெயிலியர்ஸும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். அப்போ தானே நம்ம மோட்டிவேட் ஆகும், அப்போ தானே நம்ம திரும்பி பவுன்ஸ் பேக் பண்ணுவோம். அது அது இருந்தால் தான் இது, அது இருந்தால் தான் இது ரசிக்கும். ஸோ இஃப் யூ ஹாவ் டு ஃபீல் மோர் ஹாப்பி அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் வித் யுவர் சக்ஸஸ், யூ ஹாவ் டு ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ். மேம், ட்ரக்ஸ் யூசேஜ் பற்றியும் ஆல்கஹால் இன்டேக் பற்றி வைடா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் அவங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகுதுன்ற நிறைய விஷயங்கள் ஸ்டேட் பண்ணீங்க மேம். அது வரைக்கும் கூட அதுவே நாட் ஓகே தான், பட் அதை தாண்டி இப்போ அது சொசைட்டியில் அஃபெக்ட் ஆகிறப்போ அது இன்னும் ஒரு பெரிய ஒரு பதப்பதைப்பை உண்டாக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைல்டு அப்யூஸ் நடக்குது, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, ரேப்ஸ் நடக்குது, கொலை நடக்குது. ஸோ இது வந்து அவங்க தன்னை அறியாமல் பண்ணுறதுனால இந்த மாற்றங்களை வந்து ஏற்றுக்கவே முடியல. லைக் அவங்க ஹெல்த் கெட்டு போகிறதுமே கஷ்டம்தான், அதை தாண்டி இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீசெண்டாக கேட்கக்கூடிய நியூஸஸாக இருக்கட்டும். ஸோ இது 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 என்ன மேம் அவங்கள ஏன் பண்ண வைக்கிதுன்னு யோசிச்சு பார்க்க கூட முடியல, எதனால இப்படி தடுமாறி போகிறாங்க மேம்? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆல்கஹால் ஆகட்டும், மரிவான் ஆகட்டும், எல்எஸ்டி, எல்சிடி, எல்லாரும் எல்லாமே வந்து சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ். சைக்கோ ஆக்டிவ்னாலே அது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை பாதிக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ நார்மலாக யோசிக்கக்கூடிய ஒரு பிரெயினை அது மாற்றி யோசிக்க வைக்குது, வேறு மாதிரி யோசிக்க வைக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு லவ், ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், போயிட்டு அதை ப்ரொப்போஸ் பண்ணுறான், எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, அதனால் வந்து நான் ரெண்டு கட்டிங் போட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டிங்கை போட்டுட்டு போகிறவன் அங்கே சொல்லும்போது அந்த பொண்ணு என்னால் முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறது வந்து அவனுக்கு அவனையே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அவனை ரிஜெக்ட் பண்ணல, அவன் லவ்வை தான் ரிஜெக்ட் பண்ணான். ஆனால் அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அவனுக்கு தெரியாது, ட்ரிகர் ஆகிடுது அவனுக்கு. ஓகே, ஏன்னா பிரெயின் வில் ப்ராசஸ் திங்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. அதுதானே அதோட பர்பஸே. ஸோ அது கரெக்டாக தான் செய்யுது அதோடைய வேலையை. நம்ம தான் அதோடைய வேலையை எடுத்துக்கணுமா வேணாமான்னு நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். ஆமாம்.